Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். இதுக்கு சிமிலரா village style chicken குழம்பு செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் மசாலாலாம் சேர்க்க போறோம். அதனால டிலே பண்ணாம நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டா அதை போட்டு காமிக்க போறேன். வெங்காயம், பட்டை, லவங்க, பெருஞ்சீரகம், கசகசா, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதான் கசகசா போட்டிருக்கேன். வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் குழம்பு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி விதை 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ 2 உருண்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், 1 தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ 1 கை அளவு புதினா தழை, அப்புறம் 1 கை அளவு கொத்தமல்லி தழை. இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது சேர்த்துட்டு நாட்டுக்கோழி இதில் சேர்க்க போகிறேன். குக்கரில் வைக்கிற ரீசன் என்னன்னா, நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் குக்கரில் வச்சு விசில் விட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் இப்படி வேகட்டும், மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது இதில் மசாலா அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி அதிகமாக சேர்க்குறேன், ஏன்னா அந்த கோழி ரசம் கோல்டு இதுக்கெல்லாம் குடித்தோம்னா நல்லா கேட்கும். பாருங்கள், தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு 4 லிருந்து 5 விசில் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்கவே. நம்ம சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. இதுவும் சேம் நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம், ரைஸ், சப்பாத்தி, பூரி. நான் இன்றைக்கி களிக்கு வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.